இவன் நீங்கள் எத்தனை கோடி எடுத்தாலும் சரி பேங்க்கில் கடன் கொடுக்க மாட்டான் ஷூரிட்டி எங்கேப்பா அதான் படம் எடுத்துகிட்டு இருக்கும்ல படம் எடுத்து நாட்டு வலிக்கிறதுக்கா ரஷ்யாவில் ஷூட்டிங்னு சொல்லுவாரா ரஷ்யாவுக்கு போக மாட்டேறான் எல்லோரும் போனதுக்கப்புறம் சிம்பு இங்கே வாங்க இங்கே வச்சு எடுத்துலாம் சொல்லி வரான் இப்படி நிறைய செலவுகளை வச்சு அந்த படம் ஒரு படத்துக்கு மூணு படம் எடுத்து பட்டம் அட்ரஃபில் ஆகுது தயாரிப்பாளர் தனக்கு வேண்டியவர்களை தனக்கு ஆதரவானவர்களை தான் விரும்பியவர்களை வேலை கட்சிக்கலான்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீ என்ன பெப்சி கொப்சின் சொல்வாரு வணக்கம் இது தமிழ் மின் சேனல் வழங்கும் பைல்வான் வியூ இந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி மோதல் முற்றுகிறது திரைப்பட தயாரிப்பில் பெப்சி என்பது திரைப்பட தொழிலாளர்களுக்கு அரணாக இருக்கிறது பெப்சி என்பது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்று பெயர் இதில் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய நான்கு மொழிகளைச் சேர்ந்த நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பெப்சியில் இருந்தாங்க ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஏன்னா கேரளாக்காரங்க கேரளாவில் தனியாக திரைப்பட தொழிலாளர் அமைப்பு வச்சுக்கிட்டாங்க தெலுங்காரங்க ஆந்திரா திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டாங்க கர்நாடகத்தினர் கர்நாடக திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புன்னு வச்சுட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்தில் டான்ஸ் மாஸ்டர் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க எல்லா மொழிகளுக்கும் நடன இயக்குநர்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க அதுவும் பர்டிகுலர் சென்னையில் இருந்தாங்க அது கன்னட படமானாலும் சரி தெலுங்கு படமானாலும் சரி மலையாள படமானாலும் சரி இங்கு தான் படமாக்கப்பட்டு வந்தது அதேமாரி தான் சண்டை இயக்குனர்களும் இங்கே தான் எல்லா சண்டை இயக்குனர்களும் இருந்தாங்க கன்னட படமும் மலையாள படமும் தெலுங்கு படமும் இங்கே தான் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டது ஆனால் எப்போ மொழிவாரி மாநிலங்கள் என்பது வலுப்பெற்றனவோ அதாவது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலில் தென்னகத்தில் கர்நாடகம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கேரளா ஆகியவற்றில் திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த தமிழ் உணர்வு இங்கே மேலோங்குகிறது எம் புரட்சியர் எம்ஜிஆர் இங்கே முதல்வராகிறார் இதை பார்த்து ஆந்திர சூப்பர் ஸ்டார் என் டி ராமராவ் ஆந்திராவுக்கு முதல்வர் வரார் ஆந்திராவுக்கு முதல்வரானதும் சென்னை கொடம்பாக்கத்தில் பங்களாவில் இருந்த என் டி ஷிஃப்ட் ஷிஃப்டாகி ஆந்திராவுக்கு போகிறார் அவர் ஆந்திர முதல்வரானதும் ஆந்திராவில் ஆந்திர படங்கள் தெலுங்கு படங்கள்லாம் இல்லை இங்கே தயார் பண்ணுங்க என்று சொல்லி சகல வச வ வசதிகளையும் அங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸ்டூடியோக்கள் அங்கே உருவாகின தெலுங்கு படம் அங்கே போனாங்க அதுக்கப்புறம் பெங்களூரில் கர்நாடகத்துக்காரர்கள் எல்லோருமே அங்கே ஸ்டூடியோ வச்சுக்கிட்டாங்க அதே பாணியில் கேரளாவிலையும் கேரளாவிலும் ஸ்டூடியோ வைத்து கொண்டார்கள் இதன் காரணமாக தாய் தமிழகத்திலிருந்து கன்னட படம் பிரிஞ்சுது மலையாள படம் பிரிஞ்சுது தெலுங்கு படம் பிரிஞ்சுது தமிழ் படங்கள் மட்டுமே இங்கு தயாரிக்கிற சூழ்நிலை உருவானது அப்போது இங்கே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க இங்கே வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முறை சம்பள உயர்வு ஒப்பந்தம் போடுவாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் சம்பள ஒப்பந்தம் போடுவாங்க ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு சம்பள ஒப்பந்தம் போடப்பட்டது தயாரிப்பாளர்களுக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் அந்த சமயத்தில் முதல்வர் டாக்டர் கலைஞர் அந்த சம்பள ஒப்பந்தம் எங்களுக்கு சம்பளம் குறையாக போட்டுட்டாங்க அரசோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு என்று சொல்லி வடபள்ளியில் கோடம்பாக்கத்தில் ஸ்டூடியோக்கள் நிறைந்த வடபழனி பகுதியில் தமிழக அரசு செய்த ஒப்பந்தத்தை கிழித்து போட்டார்கள் பெப்சி தொழிலாளர்கள் அப்போவே கொஞ்சம் கராமுறான்னு பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தார் அவர் இருக்கும் இருக்கும்பொழுதே பெப்சி தொழிலாளர்களுக்கு எண்ணெய் பருப்பு அரிசிலாம் கொடுத்து ஒரு ஆதரவை தேடிக்கொண்டார் இதன் காரணமாக திரைப்பட தொழிலாளர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் ஜெயலலிதாவுக்கு இதன் காரணமாக வழக்கமாக தீ தியாகராயர் தொகுதி அதாவது குடம்பாக்கம் அடங்கியது தியாகராயனர் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக திமுக தோற்கிறது அதிமுக ஜெயிக்கிறது ஜெயலலிதா திரைப்பட தொழிலாளருக்கு செய்த உதவி காரணமாக இங்கே தான் முக்கியம் அதே மாதிரி திரைப்பட தொழிலாளர்களுக்கு யூனியன் எப்படி ஏற்பட்டதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது யூனியன் தொழிற்சங்கம் ஏன் வந்தது ஏன்னா இது வந்து இந்த யூனியன் அமைச்சதே சட்டப்படி செல்லுறது அதான் முக்கியம் ஏன்னா திரைப்பட தொழிலை இன்னமும் மத்திய அரசு தொழிலாக அங்கீகரிக்கவில்லை தொழிலாக அங்கீகரிக்காத ஒரு தொழிலுக்கு எப்படி தொழிற்சங்கம் என்ற கேள்வி எழுகிறது அதேமாதிரி சினிமா நீங்கள் எத்தனை கோடி எடுத்தாலும் சரி பேங்கில் கடன் கொடுக்க மாட்டான் சியூரிட்டி எங்கேப்பா அதான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம்ல படம் எடுத்து நாக்கு வழி அதனால் பேங்க்கு எந்த பேங்க்கும் சினிமா தயாரிப்புக்கு கடன் உதவாது அதே சமயத்தில் திரைப்பட தொழிலாளர்கள் தங்களுடைய சம்பள பாக்கியை பெறுவதற்காக ஒரு பிடிய கையில் வச்சுருந்தாங்க எப்படின்னா அப்போல்லாம் வந்து நெகட்டிவ் தானே பிரிண்ட் போடும்போது நேராக அந்த லேபரட்டரியில் ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க இவங்க இந்த தயாரிப்பாளர் சம்பளம் தரலை அப்படின்னா தயாரிப்பு தேதி நிர்ணயிக்கப்பட்ட பிறகு இரவு முழுக்க பேச்சுவார்த்தை நடக்கும் துண்டு விரிப்பவர் தயாரிப்பாளர் இப்படிலாம் பல பிரச்சனைகள் சந்தித்தது சினிமா உலகம் நாற்பத்தஞ்சி வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலே எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அதனால அந்த அனுபவத்தை சொன்னேன் கடந்த பல ஆண்டுகளாக திரைப்பட தொழிலாளர் ஒப்பந்தம் தயாரிப்பாளர் சங்கத்தில் போடவில்லை அதுக்கு காரணம் என்னென்னா தயாரிப்பாளர் சங்கம் இப்போ இன்னாக்டிவாக இல்லை தயாரிப்பாளர் சங்கமே இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் மறுபடி மறு தேர்தல் நடந்து இப்போது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ராமநாயணன் மகன் முரளி ராமநாயணன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு குழப்பம் தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி பாரதிய தலைமையில் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அவங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சங்கம் தொடங்கிய பிறகு தான் தயாரிப்பாளர் சங்க தலைவரானார் முரளி ராமநாயணன் அப்போ கொஞ்சம் ரெண்டு பேரெல்லாம் போயிட்டு இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க அவங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்காரங்க த பாரதி ராஜா கிட்ட பாரதி ராஜா கிட்ட ஆலோசனை கேட்குறதும் பாரதி தயாரிப்பாளர் சங்கத்தை ஆலோசனை கேட்குறதும் இப்படியாக போயிட்டு இருந்தது அந்த சமயத்தில் மறுபடியும் மூணாவது அவர் சங்கம் தொடங்கினார் பாரதி டி டீராங்கர் எதுக்குன்னு சொன்னால் தன்னுடைய மகன் எதிராக நிறைய பேர் போர்க்கொடி எழுப்புனாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் என்ன பிரச்சனைன்னா அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் என்ற படத்தில் சிம்பு நடிக்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் மைக்கேல் ராயப்பன் நிறைய பேர் மறந்துப்பாங்க மைக்கேல் ராயப்பன் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் கட்சியில் நின்று எம்எல்ஏ ஆனவர் அதற்கப்பறம் மூணு ஆண்டுகள் கழித்து கேப்டன் தெரிந்து பிரிஞ்சு அண்ணா திமுக சேர்ந்தார் மைக்கேல் ராயப்பன் அவர் குமரிமுனை கன்னியாமுரியகாரர் வசதியானவர் அவர் எடுத்த படம் இரண்டு படம் சுமாராக முதலில் போயிடுச்சு அதுக்கப்புறம் பெரிய படம் சிம்பு வச்சு எடுத்தார் அந்த படத்தில் அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் சொன்னோம்னாக்கா ஒரு மணி நேரம் பேசணும் ரஷ்யாவில் ஷூட்டிங் சொல்லி வரான் ரஷ்யாவுக்கு போகமாட்டேறான் எல்லோரும் போனதுக்கப்புறம் சிம்பு ஆ இங்கே வாங்க இங்கே வச்சு எடுக்கலான்னு சொல்லி வரான் இப்படி நிறைய செலவுகளை வச்சு அந்த படம் ஒரு படத்துக்கு மூணு படம் எடுத்து படம் அற்ற ஃப்ளாப்பு அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி எட்டு கோடி இப்போ நஷ்டம் மைக்கேல் ராய்ப அப்போ தயாரிப்பாளத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காரு சிம்பு மேலே இவ்வளோ நட்டம் ஆகிப்போச்சுங்க இவ்வளோ நட்டத்துக்கும் காரணம் வந்து சிம்பு தான் என்ன சொன்னார் அந்த படத்தின் இயக்குனரும் சிம்பு மீது புகார் சொன்னார் இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போச்சு தயாரிப்பாளர் சங்கத்தில் விசாரித்தாங்க விசாரிச்சாங்க விசாரிச்சிட்டே இருக்காங்க இதுக்கு இடையில் சுரேஷ் காமாட்சி என்பவர் ஒரு சமூக சிந்தனையாளர் நாம தமிழர் கட்சி சீமானுக்கு ரொம்ப வேண்டியவர் சீமான் கட்சியில் இருக்கார் கொஞ்சம் போராளின்னு கூட சொல்லலாம் அவர் முதல்ல சிம்பு வச்சு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் நான் இவன் எடுக்க மாட்டப்பான்னு விலையை ஓடிச்சார் அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி வந்து சமானம் பண்ணி வெங்கட் பிரபுலாம் சமானத்துக்கு போய் வெங்கட் பிரபு இயக்கிய சுரேஷ் காமாட்சியின் சொந்த படம் சிம்பு கதாநாயக மாநாடு இப்போது படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது இதுக்கடையில் கிட்ட படம் நடித்து கொடுப்பதாக சொல்லி ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு எஸ்டிஆர் சிலம்பரசன் அவருக்கும் படம் வாங்க பண்ணி கொடுக்கல ஏன்னா மொத்த அமௌண்ட்டு கொடுன்னு சொல்லி கால்சிட்டே கொடுக்கல சிம்பு இப்படி சொல்லிக்கிட்டு போனால் ஒரு அஞ்சாறு தயாரிப்பாளரை சேர்ந்து சிம்பு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இது அப்படியே கிடப்பில் போட்டுகிட்டே வந்தாங்க இப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் ரெண்டு தயாரிப்பாளர் இருந்தது இல்லையா அதில் பாரதிய தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் அப்படியே திமுக ஆட்சி வந்த பிறகு சைலண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா ராமநாயரனாக என் டிஎம்கே எம்எல்ஏ வர்ந்தவர் அவர் பையன் முரளிராமனியன அடிக்கடி போய் முதலமைச்சர் தளபதி மு க ஃப்ரீயண்ட்டை சந்திச்சுட்டு வருவார் கோரிக்கை மனு கொடுக்குறாரு அப்புறம் திரைப்பட துறையை சார்ந்த அமைச்சரிடையும் போய் பார்த்து கோரிக்கை கொடுத்தாரு அதாவது திமுகவின் மு க ஸ்டாலினருடைய தலைமையிலான அரசு முரளி ராம முரளி ராமநாராயணனுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பது போல் திரைப்பட தொழில திரைப்பட க தயாரிப்பாளர் நம்புகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐஸ்வரி கணேஷ் பெரிய படங்களை எடுத்தவர் கல்வி வள்ளல் அவர் எடுத்த படங்களும் மூக்குத்தியம்மன் உள்பட பல படங்கள் வெற்றிகர படங்கள் தான் ஆனால் அவர் வந்து சிம்பு கதாநாயக்க கௌதமேனன் கதை வசனம் இயக்கத்தில் முதல்ல நதி நீர் நீராடும் சூரியன் வச்சாங்க இப்போ பேரை மாற்றி வெந்து தணிந்தது காடுன்னு வச்சுருக்காங்க அந்த படத்தின் பூஜையை போடப்பட்டது ஏற்கனவே சிம்பு மேலே இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு அஞ்சு நாள் நான் வெளிப்ப வெளியூரில் படப்பிடிப்பு நடத்திக்கிறேன் வெந்து தெளிந்தது காடுக்கு என்று சொல்கிறார் ஐஸ்வரி கணேஷ் இதே பெப்சி தொழிலாளர்கிட்ட போய் சொல்கிறாங்க பெப்சி தொழிலாளர்கள் ஆர்கே செல்வமணி என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் அனுமதி கொடுத்து தான் ஷூட்டிங் போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மையாக பொய்யா என்பதை முரளி ராமநாயணன் தான் விளக்கணும் முரளிராம ராமநாயனன் தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு ஏப்ரல் ஆறாம் தேதியுடன் பெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்த ஒப்பந்தம் முகிந்தது இனிமேல் எந்தவித தொடரும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி தொழிலாளர்களுக்கும் கிடையாது தயாரிப்பாளர் சங்கத்தினர் தங்களுடைய படங்களுக்கு யாரை வேண்டுமானாலும் பணியில் அமர்த்தி கொள்ளலாம் எந்த ஃபைட் மாஸ்டரையும் வச்சுக்கலாம் எந்த டான்ஸ் மாஸ்டரையும் வச்சுக்கலாம் எந்த நடிகரையும் நடிக்க வச்சுக்கலாம் துணை நடிகர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர் தேவையில்லை ஸ்டண்ட் நடிகர் உறுப்பினர் தேவையில்லை இப்படி என்று சொல்லிவிட்டார் ராமநாராயணை இந்த அறிவிப்பின் காரணமாக ஆர்கே செல்வனி அதிர்ந்து போனார் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சென்னையில் படப்பிடிப்பு நடக்கவே இல்லை விஜய் படம் ஹைதராபாத்தில் அஜித் படம் ஹைதராபாத்தில் அப்புறம் அஜித் படமும் விஜய் படமும் ஜார்ஜியாவில் இப்போ மணிநத்தனம் பொன்னியின் செல்வன் படம் ஹைதராபாத்தில் நடக்குது ஏனென்று சொன்னால் தயாரிப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்கிற மனசு இல்லை ஏன்னா அதுக்கு அவங்கள்ட்ட தான் காரணம் கேட்கணும் இதில் இன்னொரு பக்கத்தை பார்த்திங்கன்னா மதுரை தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் நிறைய பட்ஜெட் படங்கள் மூளைக்கு மூளை படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் நான் ரெண்டு மூணு படங்கள் நானும் நடிச்சிட்டு வந்திருக்கேன் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கேரளாவை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் இங்கே பெப்சியை சேர்ந்தவங்க நூற்றுக்கு ரெண்டு பேர் தான் ஒரு ஸ்டண்டு மாஸ்டர் இல்லைனா ஒரு ஃபைட் மாஸ்டர் ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டரும் ஃபைட் மாஸ்டரும் தனியாக எடுக்க முடியாது ஏன்னா அதில் அனுபவ பெற்ற ஸ்டண்டு மாஸ்டரு தான் சண்டை காட்சிகளை எடுக்க முடியும் அனுபவம் பெற்ற த நடன இயக்குனர் தான் நடன காட்சிகளை இயக்க முடியும் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா லோக்கலில் உள்ள நாலஞ்சு டான்ஸர்ஸை போட்டு இப்போ ஷூட்டிங் எடுத்து வந்துடுறாங்க ஃபைட்டர்ஸ் தான் அங்கே உள்ளவனே ஏதோ போகிறது ஒப்பேற்றி ரெண்டு நாளில் ஃபைட்ஸின முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஏன் கேரளாவில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கேரளாக்காரன் எந்த நிபந்தனையும் விதிக்கிறது இல்லை எனக்கு கறிச்சோறு போடு மட்டன் போடு கோழி போடுன்னு கேட்குறது இல்லை ஏதோ ஒன்று பசிக்கு போடியா இன்னும் மூணு விலை தின்னுறாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மரம் கூட போனால் அதை பற்றி கவரே இல்லை இங்கே நூறுரூவா பெப்சியில் செம்பளான்னா அவன் ஐம்பது ரூபா கொடுக்குறான் ஐம்பது ரூபா வாங்கிட்டு சந்தோஷமாக வந்துடுறான் லாட்ஜில் கூட தங்குறதில்லை இந்த குடிசையில் தங்கினா தங்கிக்கிறான் அளவுக்கு விட்டு கொடுத்து கேரளாக்காரர்கள் சினிமாவில் பணியாற்றும் பொழுது நான் ஏன் பெப்சிக்காரனால் லாட்சி தங்க வைக்கணும் ஆயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்கணும் என்று கேட்கிறார்கள் பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் பட்ஜெட் தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டறேன் என்ன சொல்கிறான் அனே இன்றைக்கி படம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் படம் எடுக்கிறத விட தேட்டரையும் வந்து கொடுக்க மாட்டான் ஓட்டிகிட்லேயும் வாங்க மாட்டான் ஏதோ நான் சந்தோஷத்துக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் எடுத்து படம் எடுக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் கோயில் திருவிழா ரிலீஸ் பண்ணுறேன் இங்கே உள்ள ஒரு நாலஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன் முடிஞ்சு போச்சு நானும் விஜய் மாதிரி ஒரு படத்தில் நடித்தேன் என் பையனும் நடித்தான் அப்படின்னு ஒரு கெத்துக்கு காட்டுறதுக்காக அந்த படம் எடுக்கிறோம் அவ்வளோதான் என்று சொல்கிறார்கள் சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு பிஇ படித்தவர் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறாரு அதே பிஇ படித்தவர் ஒரு சாதாரண கம்பெனியில் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குறாரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவனும் பி தான் படிச்சிக்கலாம் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குறவனும் பி தான் படிச்சிக்கலாம் ஆனால் அது கார்ப்பரேட் நிறுவனம் அது வருமானம் ஏகப்பட்ட வருமானம் அந்த வருமானத்தில் அவங்க சம்பளம் கொடுப்பாங்க சாதாரண கம்பெனியில் அவன் நிச்சயமா அவன் பாவம் இருபத்தாயிரம் கம்பெனியில் சம்பளம் கொடுக்கவே மாட்டான் அப்படி மலைப்பான் மேலங்களையும் பார்ப்பான் இதுதான் இன்றைய நிலைமை அதனால் பெப்சி தொழிலாளர்கள் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சன் டிவி அவங்க வச்சிருக்காங்க சன் டிவி பெப்சி தொழிலாளர்களை விலைக்கு வைப்பதில்லை இன்றைக்கி அதேமாதிரி தீம் சன் தான் நிறைய படங்கள் தயாராகுது ஒருவேளை பெப்சி ஊழியர்களை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் லாபம் தயாரிப்பாளருக்கு அந்த லாபம் சன் டிவிக்கு போகும் கூட்டி கழித்து பெருக்கி பாருங்கள் சொன்னது ஒரே வார்த்தை தான் நூறு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுங்க அதனால் மறைமுகமான ஆதரவு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருக்குது இதுக்கு மேலே விளாபரியாக பேச முடியாது இந்த மோதல் முற்றிக்கொண்டே போனால் ஆர்கே செல்வன் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து விளையாட்டு வச்சு வேலை செஞ்சாங்கன்னா பெப்சிகாரங்க வந்து தயாராக பண்ணுவாங்க ஏய் விளையாட்டு வச்சு எப்படி நீ செம ஷூட்டிங் கிடந்தான் அப்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளிராமன் என்ன சொல்கிறார் நான் போலீஸின் உதவியை நாடுவேன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா உச்சநீதிமன்ற வழக்குல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு தயாரிப்பாளர் தனக்கு வேண்டியவர்களை தனக்கு ஆதரவானவர்களை தான் விரும்பியவர்களை வேலைக்கு வச்சுக்கலான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது நீ என்ன பெப்சி கொப்சின்னு இருக்கன்ட்டு ராமநாயணம் சொல்கிறார் ஆர்கே செல்வம் நினைச்சார் யோ இதில் வந்து பத்தாயிரத்துக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்க பத்தாயிரம் தொழிலாளர் இருக்காங்க அவன் எனக்கு சோத்துக்கு எங்கே போகிறது அவன் வருமானத்துக்கு எங்கே போகிறதுன்னு அவர் சொல்கிறார் இந்த ரெண்டு பக்கத்தில் இதை நான் இப்போ பேசுனது நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு முடிவெடுக்க வேண்டியது நாங்களோ நீங்களோ இல்லை தயாரிப்பாளர்களும் பெப்சி தொழிலாளர்களும் இந்த மோதல் முற்றுமையானால் நிச்சயமாக அரசாங்கம் தலையிடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் நம்புவோம் ஆனால் அந்த சூழ்நிலையில் எப்படி பேச்சுவார்த்தை நடைபெறும் அதுக்கு வந்து பெப்சி தொழிலாளர் ஒத்துக்கொள்வார்களா இல்லை போராட்டம் நீடிக்குமாங்கிறதையும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தியேட்டரிலே திறக்கலை தேட்டர் இருக்கிறதுக்கான முயற்சிகளும் இன்னும் இது வரைக்கும் எடுக்கலை ஓடிலாம் ரிலீஸ் ஆகுது இதை ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் கமலஹாசன்ட்டு கேட்டேன் எங்கே இப்போ லேபரேட்டரி இல்லை அதாவது எல்லாம் சிஸ்டத்தில் நீங்கள் எடுத்து நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்னாச்சுன்னு கேட்டேன் எப்போது ஏழு வருஷத்துக்கு முன்னால் அப்போ சொன்னார் அண்ணே ஒரு வில்லங்கமான கேள்வியை கேட்குறீங்க நீங்கள் நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது இந்த ஓ இந்த இந்த கம்ப்யூட்டர் வேல்டில் இந்த அதாவது சிஸ்டம் இப்போ நேராக சிப்பு கொடுத்து படத்தை படம் ரிலீஸ் பண்ணுறாங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பிடிமானம் இருக்காது யாருக்கும் சம்பள பட்டுவாடாக சரியாக இல்லைன்னா ஒன்றும் நடக்காது இதை பெருசு படுத்தாதீங்கன்னு அப்போவே கமலஹாசன் சொன்னார் ஆனால் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அது நிரூபி நிறுவனமாகிறது அதாவது எப்படி இப்போது தனியார் நிறுவனத்தில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்மனு கொடுத்தீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் விலைக்கு வாங்க வேலை வாங்கிங்க அப்படி என்று சொல்கிறார்களோ அதே மாதிரி தான் ஒருவேளை பின்காலத்தில் சினிமாவும் போகுமோ என்ற அபாயமும் இல்லாமல் இல்லை எது எப்படியோ பெப்சி தொழிலாளர்கள் தயாரிப்பாளர் சங்க மோதல் நீடிக்குமேயானால் முற்றுமையானால் கண்டிப்பாக அரசு தலையிடும் அரசு தலையிட்டு அந்த சுமூக முடிவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஏற்படும் பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு பிறகு தான் இது பற்றிய விவாதம் தொடரும்